அதாவது சூரத்துல் அம்பியால 37 வசனம். நான் உங்களுக்கு ஏற்கனவே பலகீனம் என்ற ஒரு சப்ஜெக்ட் சொன்னேன். இது அல்லாஹு தாலா நபிமார்களோடு சம்பந்தப்படுத்துகிற நேரத்தில் சொல்கிறான். மனிதர்கள் வந்து எப்படி என்று சொன்னால், அல்லாஹு தாலா இந்த உலகத்தை சோதனைக்கு படைச்சிக்கிறான்னு சொல்கிறான். ஆனால் சோதனைக்கு படைச்சிட்டிக்கிறேன்னு சொல்கிற நேரத்தில் மனிதன் அவசரம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், எக்ஸாம் இல்லாமலே ரிசல்ட்டை தரமாட்டாங்களா அந்த மாதிரி தான் இருக்கும். அதான் மனிதன் அவசரம். அப்போ ரசூலாங்க என்ன பிரச்சாரம் செய்கிறாங்க, என்ன அழைப்பு கொடுக்குறாங்க, தன்னை என்னென்று சொல்லிக்கொள்கிறாங்க என்று விளங்காமல் காஃபிர்கள் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா, மரமே கொண்டு வர சொல்லு பார்த்துருவோம், நீ உண்மையாக இல்லையான்னு எப்போ பார்த்துடுறோம், மரமே கொண்டு வர சொல்லு. அப்படி ரசூலாங்க சொன்னாங்களா, நான் அல்லாடு சொல்லலை, நான் நபியன்னு தான் சொன்னாங்க, எனக்கு எந்த ஆற்றலும் இல்லை, நான் இறைவனுடைய செய்தியை எத்து வைக்கிறேன். ஆனால் அவர்கிட்ட கேள்வி என்ன, நீ இறைவனா அப்படின்ற மாதிரி கேள்வி. அப்போ அல்லாஹு தஆலா சொல்கிறான், அவங்க அத்தாட்சிகளை கேட்குறாங்க, கொண்டு வாங்கன்றாங்க, மனிதன் எப்படிப்பட்டவன், அவசரப்பட்டவன். அல்லாஹு தஆலா சொல்கிறான், நபியை சொல்லுங்கள், நீங்கள் கேட்கக்கூடிய அந்த அழிவு மறுமையினால் ஏண்ட கையில் இருந்து என்று சொன்னால், இப்பொழுதே காரியம் முடிந்திருக்கும், இப்பொழுதே காரியம் முடிந்திருக்கும். ஏன், நான் மனிதன், கேட்குறேன்னா ஒரு அளவு தான் பொறுப்போம், உத்த வாரான் 7 மணி அடிடான்னு சொல்கிறான், ஒரு தடவை சொன்னால் 2 தடவை 3 தடவை காலம் ஃபுல்லாக பின்னால் வர விடுவோமா, காலம் ஃபுல்லாக வந்து 7 மணி அடிச்சு காட்டுறா 7 மணி அடிச்சு காட்டுறான்னா 10 தானே என்ன செஞ்சிருவோம், ஒரு அடியை போட்டுருவோம். சரி, ஏன் ஒரு தடவை சொன்னால், மனிதன்ட்ட வந்து இருந்தால் செஞ்சிருவான், இருந்தால் என்ன செஞ்சுருவான் தெரியுமா, ஒரு அளவு தான் பொறுப்பான். அல்லாஹு தஆலா நபியை பார்த்து சொல்ல சொல்கிறான், இவர்கள் கேட்கக்கூடிய மறுமை நாள் சொல்லுங்கள், எனது கரத்தில் இருந்தால் எப்பொழுதோ காரியம் முடிக்கப்பட்டிருக்கும். ஆனால் அது இருக்கிறது யார கையில், அல்லாஹுடைய கையில். அல்லாஹ் அவசரப்பட மாட்டான், அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், அவசரப்பட மாட்டான். அல்லாஹு தஆலா எப்படி சொல்கிறான்டா, ஹுலிகல் இன்சானு மின் அஜல், மனிதன் அவசர குணத்தில் படைக்கப்பட்டிருக்கிறான். ச ஊரிக்கும் ஆயாத்தி ஃபலா தஸ்தஅஜிலூன், நான் எல்லா அத்தாட்சியும் உங்களுக்கு காட்டுகிறேன், எனது எல்லா அத்தாட்சிகளையும் நான் காட்டுகிறேன், என்னை அவசரப்படுத்த வேண்டாம், என்னை அவசரப்படுத்த வேண்டாம், நான் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்வேன், காட்டுவேன், உங்களுக்குரிய காலம் அதில் எல்லாம் நான் என்ன செய்வேன், காட்டிடுவேன், என்னை அவசரப்படுத்த வேண்டாம். அல்லாஹ் அவசரப்படவும் என்ன செய்ய மாட்டான், மாட்டான், அல்லாஹ் எப்பொழுதும் அவசரப்படவும் மாட்டான். சிலரை பார்க்கலாம் சமுதாயத்தில், சுபஹான் அல்லாஹ், அல்லாஹு தஆலா அநியாயம் இழைக்கப்பட்டவனுடைய துவாவை உடனே கபூல் செய்கிறான், உடனே கபூல் செய்கிறேன்னு அர்த்தம் என்ன, ஏற்றுக்கொண்டுருவான். ஆனால் இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா கொண்டு வந்து அதை நடைமுறைப்படுத்துவதற்கு என்ன செய்வான், கொஞ்சம் காலம் எடுப்பான். ஏன் தெரியுமா, மனிதனை பார்த்தீங்கன்னா நீங்கள் திடீர்னு அநியாயமிழைக்கப்பட்ட துவா கேட்பான், மனைவிக்கு தான் துவா கேட்டுருவான், இவள் அழிஞ்சி நாசமாக போகணும், நிறைய கணவன்மா அழிஞ்சி நாசமாக போகணும், சொர்க்கமே போகக்கூடாது, இவள் சொர்க்கமே போகக்கூடாது, இவள் நரகந்தான் போகணும் சொல்லி அடுத்த நாளே யாரும் அதை ஏற்றுக்கன்றாதே, எதே நேற்று கேட்ட துவாவை ஏற்றுக்கன்றாதே. மனிதன் படுற அவசரம் மாதிரி அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், அவசரப்பட மாட்டான். அல்லாஹ் மனிதன் பிரச்சனை தஜுல், ஆனால் திருப்பி அல்லாட்ட நாளைக்கு என்ன செய்யறது, யாரும் அதை ஏற்றுக்கன்றாது, அது ஏதோ அவசரத்தில் என்ன செஞ்சுட்டு பேசிட்டேன். அல்லாஹு தஆலா என்ன செய்ய மாட்டான், எப்பையும் எந்த அநியாயம் இழைக்கப்பட்ட துவாவையும் உடனே என்ன செய்ய மாட்டான், ப்ராக்டிக்கலுக்கு நடைமுறையில் அல்லாஹ் தீர்க்க மாட்டான். அல்லாஹு தஆலா டைம் எடுப்பான்னு முஸ்னத் அஹமதில் என்ன செய்கிறது, ல அன் சுரன்னைக்கு வளவு பாதஹீன், கொஞ்ச நேரம் கழிந்தேனும் உனக்கு என்ன செய்வேன், நான் உதவி செய்வேன். எனவே ஒன் விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவசரப்படுகிறான். ஆனால் மனிதன் என்னது, அவசரப்படக்கூடியவனாக இருக்கிறான்.